GT Holidays, travel world class. விரும்பியவர்களுடன் சுற்றுலா செல்ல இதுவே எளிய வழி. Call 9940882200. டூரிங் டாக்கர்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் செக் போலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல, கலைப்புலி தானு ப்ரொடக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல நடிக்கிறதா நியூஸ் வருதே, அது உண்மையான்னு உடுமலையில இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இப்ப சிவகார்த்திகேயன் ஏற்கனவே 4 திரைப்படங்கள் நடிக்க ஒப்பந்தமாயிருக்காரு. அதே மாதிரி சிறுத்தை சிவா சூர்யாவை ஒரு படத்துல இயக்க இருக்காரு. சூர்யாவை வைத்து சிவா இயக்க இருக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் ஆரம்பிக்கல. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் ஒத்துக்கொண்டிருக்கின்ற 2 படங்களுடைய படப்பிடிப்பு இன்னும் தொடங்கவே இல்லை. அதனால் நீங்கள் சொல்லியிருக்க இந்த விஷயம் கேட்கறதுக்கு இனிமையாக இருந்தாலும் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. சார், மாநாடு படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி மேலே T.RAJENDIRAN தனக்கிட்ட சொல்லாமல் படத்தோட சாட்டலைட் ரைட்ஸை வித்துட்டதாக ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. ப்ரொடியூசராக சுரேஷ் காமாட்சிக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையான்னு சேலம்லேருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. மாநாடு திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி. அப்படி இருக்க அந்த படத்துடைய சேட்டலைட் உரிமைகளை விற்பதற்கு அவர்கிட்ட எப்படி உரிமை இல்லாமல் போகும்? இதில் T.RAJENDIRAN அந்த படத்துடைய சேட்டலைட்டுக்கு உரிமை கோரி வழக்கு தொடர்ந்திருப்பது கொஞ்சமும் சரியில்லை அப்படின்ட்டு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை நீங்களும் படித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கையை படித்து பார்த்தால் எல்லாருக்கும் அந்த படத்திலே T.RAJENDIRAN எந்த உரிமையும் இல்லை என்பது தெளிவாக புரிய வரும். சார், விஷ்ணு விஷாலும் விக்ரம் பிரபுவும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறது உண்மையான்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தபமணி கேட்டிருக்காங்க. அவள் ரெண்டு பேரும் இணைத்து ஒரு படத்தில் நடிக்க வைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வந்தது எனக்கு தெரியும். இதில் விஷ்ணு விஷாலை பற்றி நான் குறிப்பிட்டாக வேணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ மிகப்பெரிய இடைவெளியை ஏன் விஷ்ணு விஷால் கொடுத்தாருன்னு தெரியல. விஷ்ணு விஷால் ஒரு நல்ல நடிகர். அவருடைய ராட்சசன் திரைப்படங்கள்லாம் அந்தளவுக்கு வெற்றி பெற்ற படங்கள். அப்படி இருந்தும் திரையுலகிலே தொடர்ந்து இடம் பிடிக்காமல் இவ்வளோ பெரிய இடைவெளியை அவர் ஏன் ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்றது இன்னி வரைக்கும் என்கிட்ட ஒரு விடை தெரியாத கேள்வியாகவே இருக்கிறது. சார், அண்ணாத்த சக்ஸஸ் மீட்ல இருந்த ரஜினிகாந்தோட தோற்றம் தான் அவரோட அடுத்த படத்துக்கான லுக்கா? நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த படத்தை லைக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களான்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. அண்ணாத்த படத்துடைய சக்ஸஸ் மீட்ல ரஜினிகாந்த் இருந்த தோற்றத்தில் எப்படிங்க ஒரு திரைப்படத்தில் அவர் நடிப்பார்? திரைப்படத்தில் நடிக்கும்போது அதுக்குன்னு ரஜினிகாந்த் இன்னும் அதிகமாக தன்னை தயார்படுத்திக்க மாட்டாரா? அதனால் நிச்சயமாக அந்த தோற்றம் ரஜினிகாந்துடைய அடுத்த படத்துக்கான தோற்றம் இல்லை. அதே மாதிரி ரஜினிகாந்துடைய அடுத்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உடனடியாக முடிவெடுத்திடவே மாட்டார் சூப்பர் ஸ்டார். அவருடைய மனதிலே அடுத்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம். அந்த படத்தை தயாரிக்கின்ற வாய்ப்பு யாருக்கு கொடுக்கலான்றது இன்னொரு பக்கம் ஓடிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால் தான் அவர் அந்த அறிவிப்பை வெளியிடுவார். சார், ராட்சசன் படத்தோட டேரக்டர் ராம்குமார் அடுத்ததாக யாரை வச்சு படம் பண்ண இருக்காருன்னு திருச்சியிலிருந்து கௌதம் கேட்டிருக்காங்க. ராட்சசன் திரைப்படத்தை தந்த ராம்குமார் அடுத்து சிவகார்த்திகேயனோடு இணைந்து ஒரு படத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் இருக்கார். சார், அரண்மனை பார்ட் 3 படத்துக்கு அப்புறமா சுந்தர்சி யாரை வச்சு படம் பண்ண இருக்காருன்னு சென்னையிலேருந்து மோனிஷ் கேட்டிருக்காங்க. அரண்மனை 3க்கு அப்புறம் 3 முக்கியமான கதாநாயகர்கள் இணைந்து நடிக்கின்ற ஒரு மல்டி ஸ்டார் படத்தை சுந்தர்சி உருவாக்க இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்முடைய சினிமா நிகழ்ச்சிகளோட ஒரு முறை சொல்லியிருந்தோம். இப்போ அந்த படத்திற்கான திரைக்கதை அமைக்கின்ற வேலையில் தான் சுந்தர்சி மிகவும் பிஸியாக இருக்கார். புத்தாண்டு பிறந்த உடனே அதை பற்றிய அறிவிப்பு வரும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். சார், நடிகை நயன்தாராவால் ஏன் அவங்களோட தாய்மொழியான மலையாளத்தில் முன்னணி நடிகையாக வலம் வர முடியலன்னு அந்தமான்லேருந்து ஸ்ரீராமலு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய போட்டி உள்ள தமிழ் சினிமா உலகிலேயே முன்னணி இடத்தை பிடிச்சது மட்டும் இல்லாமல் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும் பெற்றிருப்பவர் நயன்தாரா. அப்படி இருக்கும்போது மலையாள திரைப்பட உலகிலே அவர் நினைச்சிருந்தா முதலிடத்தை பிடிச்சிருக்க முடியாதா என்ன? மலையாள திரைப்படத்திலிருந்து தமிழுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததன் காரணமாக தான் மலையாள திரைப்பட உலகிலே அவர் முன்னணி நட்சத்திரமாக இல்லையே தவிர நயன்தாரா நினச்சிருந்தா நடத்திருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. சார், அவனிவன் படத்தில் நடிச்சிருந்த ஜனனி இப்போ எதுவும் படங்களில் நடிக்கிறாங்களான்னு தர்மபுரியிலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. பிரபுதேவாவோடு இணைந்து ஜனனி நடித்துள்ள பகீரா திரைப்படம் அடுத்த ஆண்டுடைய துவக்கத்திலே வெளியாக இருக்குது. அந்த படம் நீங்களாக யாக்கை திரி முன்னறிவான் போன்ற படங்கள்லையும் இப்போ அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. சார், எதற்கும் துணிந்தவன் படத்தை தொடர்ந்து டைரக்டர் பாண்டிராஜ் மறுபடியும் சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படத்தை பண்ண இருக்கிறதா நியூஸ் வருதே, அது உண்மையான்னு விருதுநகர்லேருந்து கோபி கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திலிருந்து எந்த அறிவிப்பும் இது வரைக்கும் வெளியாகல. என்னாலும் அடுத்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தினுடைய படத்தை பாண்டிராஜ் இயக்குவதற்கு எல்லா வாய்ப்பும் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னா பாண்டிராஜோடு எந்த நிறுவனத்தினர் வேலை செஞ்சாலும் தொடர்ந்து அவரோடு தாங்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு திட்டமிட்டு பணியாற்றுபவர் பாண்டிராஜன்.
சார், நடிகர்கள் விஜய் தனுஷ் மாதிரி நடிகர் சூர்யாவும் தெலுங்கு டைரக்டர்ஸோட படங்கள்ல நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு பெங்களூர்ல இருந்து ராம்குமார் கேட்டிருக்காங்க. விஜய் தனுஷ் ஆகிய இருவருக்கும் முன்னாலேயே தெலுங்கு திரைப்பட உலகிலே தனக்கென ஒரு தனி மார்க்கெட்டை வைத்து கொண்டு போறதா சூர்யா. அதனால் அவர் தெலுங்கில் படம் பண்ணுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. சார், நடிகர் சுபி சத்யராஜ் இப்போ என்னென்ன படங்களில் நடிச்சிட்டு இருக்காருன்னு மதுரையிலேருந்து ஹரிகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. சுபி சத்யராஜ் நடித்து இரண்டு திரைப்படங்கள் வெளியீட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அந்த ரெண்டு திரைப்படங்களுடைய பெயர் ஒன்று மாயோன், இன்னொன்று ரங்கா. அந்த இரண்டு படங்களை தொடர்ந்து ரேஞ்சர் வட்டம் ஆகிய இரண்டு திரைப்படங்களை இப்போது நடித்து கொண்டிருக்கிறார் சிபிராஜ். சார், அதர்வா நடித்த குருதி ஆட்டம் படத்தோட ரிலீஸ் தள்ளி போனதுக்கு என்ன காரணம்னு புதுக்கோட்டையிலிருந்து விஜய் கேட்டிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸுக்கு எத்தனை திரைப்படங்கள் வெளியாகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் அதர்வா நடித்துள்ள தள்ளி போகாது அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற குருதி ஆட்டம் படத்தினுடைய கதாநாயகனும் அதர்வா தான். அதன் காரணமாக தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி வைத்திருக்கிறார்கள். சார், நடிகை அபர்ணா பாலமுரளிக்கு ஏன் தொடர்ந்து தமிழ் படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலன்னு கோயம்புத்தூர்லேருந்து குணா கேட்டிருக்காங்க. என்ன காரணத்தாலோ தெரியல, இதே பிரச்சனையை பற்றி நேற்று நான் கூட நினச்சிட்டு இருந்தேன். அபர்ணா பாலமுரளி ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்ற நடிகை. அதுவும் சூரரை போற்று படத்தில் அந்த பாத்திரமாகவே வாழ்ந்திருந்தாங்க அவங்க. அப்படி இருந்தும் தொடர்ந்து ஏன் அவங்களுக்கு தமிழ் சினிமாவிலே வாய்ப்பு இல்லை அப்படின்றது எனக்கு நிச்சயமாக தெரியல. சார், நடிகர் அஜித்தும் விஷ்ணுவர்தனும் மறுபடியும் இணைஞ்சு படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு தாம்பரம்லேருந்து விஷ்ணு கேட்டிருக்காங்க. விஷ்ணுவர்தனும் அஜித்தும் மீண்டும் இணைந்து ஒரு படத்தை கொடுக்கலாம், ஆனால் சமீபத்தில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா விஷ்ணுவர்தன் இயக்கிய ஹிந்தி படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு வட மாநிலத்தில் கிடச்சிருக்கு. அதன் காரணமாக அடுத்து ஹிந்தி படத்தை பண்ணுற முயற்சியில் தான் விஷ்ணுவர்தன் இருக்கார். அது மாதிரி அஜித் இங்கே பார்த்தீங்கன்னா வினோதனுடைய படத்திலே நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாக இருக்கார். அதனால் இப்போதைக்கு அது நடக்காது. சார், பழம்பெரும் நடிகை அருணா பற்றி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. கல்லுக்குளிரம் படத்தில் தான் அருணா அறிமுகமானாங்க. அதுக்கு முன்னாடி நடிப்பை பற்றி அருணாவுக்கு அரிச்சுவடி கூட தெரியாது. ஆனாலும் இந்த கல்லுக்குளிரம் படத்தில் பாரதி ராஜாவுடைய உதவியோடு அவர் என்ன சொல்லி கொடுத்தார் அதை அப்படியே மனதிலே உள்வாங்கி கொண்டு மிகச்சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அவங்க. அந்த படத்தை தாண்டி பார்த்திங்கன்னா முதல் மரியாதையில் அருணா நடித்திருந்த நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத்தனைக்கும் அப்போ உங்களுக்கு வந்து தமிழ் இந்த அளவுக்கு பேச தெரியாது. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே அருணா தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் அப்போ அவ்வளோ தெரியாது. ஆனாலும் ரொம்ப நல்லா அந்த மொழியை உள்வாங்கி கொண்டு நடிச்சிருப்பாங்க. அதற்கு பின்னாலே பல திரைப்படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. இப்போ இனிய ஒரு இல்வாழ்க்கையில் அருணா ஈடுபட்டிருக்காங்க. சார், ஐயப்பனும் கோஷியும் படத்தை தமிழில் ரீமேக் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு தாம்பரம்லேருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை தமிழை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கதிரேசன் அந்த படத்தினுடைய உரிமைகளை மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கி வச்சுருக்காரு. ஆனால் எப்போ உருவாக்க போகிறாருன்னு தான் தெரியல. அவர் தயாரிப்பாளராக மட்டும் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பு இப்போதே ஆரம்பிச்சிருப்பார் தான் என்னுடைய எண்ணம். அவர் தயாரிப்பாளராக மட்டுமின்றி இப்போ இயக்குநராகவும் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறதுனால தான் இந்த படத்தை தயாரிப்பதே கொஞ்சம் தாமதம் என்று நினைக்கிறேன். சார், அடங்க மறு படத்தோட டேரக்டர் கார்த்திக் தங்கவேலு சூர்யா கூட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறதான் நியூஸ் வருதே, அது உண்மையான்னு நாகர்கோவிலிருந்து அபிராமி கேட்டிருக்காங்க. சூர்யா அடுத்து நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிற படங்கள்னா ஒரு பக்கம் சிறுத்தை சிவாவுடைய இயக்கத்திலே ஒரு திரைப்படம், அதை ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அதையடுத்து கலைப்புலி தானு தயாரிக்கின்ற படத்தை வெற்றிமாறன் இயக்கத்திலே அவர் நடிக்க ஒப்பந்தமாக இருக்காரு. மூன்றாவதாக ட்ரீம் வாரியர் திரைப்பட நிறுவனத்துக்காக அயலான் திரைப்படத்தை இயக்கிய ரவிக்குமாரோட இயக்கத்திலே அவர் நடிக்கிருக்காரு. நான்காவதாக பாலாவோடு இணைந்த ஒரு படத்தை அவர் பணியாற்றிருக்காரு. அதனால் நீங்கள் சொல்லியிருக்கின்ற மாதிரி ஒரு படத்தில் அவர் நடிப்பதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருப்பதாக எனக்கு தெரியல. சார், பட தயாரிப்பில் ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னா என்னன்னு வெங்கட் கேட்டிருக்காங்க. ஒரு படம் முழுமையாக தயாரானதுக்கு பின்னால் அதை ஃபஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திரையரங்குகளில் பார்க்குறீங்கள அதுதான் ஏறக்குறைய ஃபஸ்ட் காப்பி. சார், நீங்கள் நடிகர் அர்ஜுன் கூட பழகின அனுபவம் இருக்கா? அனுபவம் இருந்தால் அவர் எப்படிப்பட்ட மனிதர்னு சொல்ல முடியுமான்னு இலங்கையிலிருந்து துசைந்தன் கேட்டிருக்காங்க. அர்ஜுன் ஒரு ஃபண்டாஸ்டிக் பர்சன் தான் சொல்லணும். அர்ஜுனோடு பல காலமாக எனக்கு பழக்கம் உண்டு. அவரோட ஆணை அப்படின்ற திரைப்படத்தில் கூட நான் நடித்தேன். இதை நான் சொல்கிறது கேட்டு ஆணை திரைப்படத்தில் அவங்கள நான் அதில் பார்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. நான் நடித்தேன், ஆனால் படத்தில் வைக்கலை. அது அந்த இயக்குனர் பொறுப்பு, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஆனால் அந்த படத்துக்காக ஒரு 6 நாள் நான் ஹைதராபாத் நடித்தேன். அப்போ அர்ஜுனோடு பல நாட்கள் தொடர்ந்து பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி அர்ஜுன் முக்கியமான வேடத்தில் நடித்த பொம்மலாட்டம் திரைப்படத்திலே நான் தான் அசோசியேட் டைரக்டர். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுக்க அவரோடு இணைந்து வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ரொம்ப நல்ல ஒரு மனிதர், அதே மாதிரி டிசிப்ளைன்டு பர்சன். காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் வரணுன்னா 4:30 அவரை பார்க்கலாம். ஒரு முறை பாரதிராஜ் அப்படி தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கோவாவில் நடந்து கொண்டிருந்த போது கார்த்தால 5 மணிக்கு நீங்கள் வரணும் அர்ஜுன்னு சொல்லிட்டார். சரியாக 4:50 அர்ஜுன் அந்த இடத்துல இருந்தார். பெரிய கூத்து என்னென்னா, நான் இருந்தேன், இன்னும் 2 பேர் இருந்தோம், மற்ற குழுவினர் வரவே இல்லை. அவர்களெல்லாம் வந்து சேர்ந்து படப்பிடிப்பை தொடங்குவதற்கு ஒரு 7 மணி ஆகிடுச்சின்னு வச்சுங்க. இந்த அளவுக்கு ரொம்ப டிசிப்ளின் கூடிய தயாரிப்பாளருக்கு நல்ல
ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நல்ல நடிகர் அர்ஜுன். அடுத்து இன்னும் ஒரு தகவல், பல ஆண்டுகளுக்கு முன்னால் ரஜினிகாந்த் நடிகர்களும் சிவா கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், உங்களுடைய திரையுலக அனுபவத்தில் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் இப்படி பலதை பார்த்துருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் திட்டம் போட்டு அன்றைக்கே நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்க நினச்ச ஒரு விஷயம் உண்டா என்று கேள்வி சாதாரணமாக கேட்டுட்டார். அதுக்கு பதில் சொன்ன சிவாஜியுடைய நேர்மையை பாருங்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இரு பெரிய நடிகர்களுக்கிடையே போட்டி இருந்தது, யாருன்னு புரியுதா அந்த இரு பெரிய நடிகர்கள்? அதனால் தாங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் யார் அதிகமாக மக்களுக்கு செலவிப்பது என்கின்ற நிலை உருவாகியது. அவரும் போட்டி போட்டு பணத்தை செலவிச்சார், நானும் போட்டி போட்டு பணத்தை செலவிச்சேன். அப்படி செலவழிக்கப்பட்ட பணத்தில் கொஞ்சம் சில பேருக்கு உதவியது, பெரும் பணம் விரயமாச்சு. அப்படி விரயமாகாமல் தடுத்து அதை சேமித்து வச்சுருந்தா இந்த காலகட்டத்தில் அது எவ்வளோ உதவியாக இருக்கும் என்று அவ்வப்போது நான் எண்ணி பார்ப்பது உண்டு என்று ரஜினிகாந்துக்கு பதில் சொன்னார் சிவாஜி. இத்துடன் இன்றைய லஞ்ச நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் T.RAJENDIRAN.